Hi friends, welcome to Priya's Trendy Crafts. Subscribe button click pannunga, pakkathula irukka bell icon click panni aalungiradha select pannunga. Appo dhaan na video upload pannumbodhu ungalku notification. Hi friends, innikku nama paakka pora video vandu rombave interesting video. Na vandu romba naalukku appuram purchase பண்ணியிருக்கேன் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வந்துட்டு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இது வாங்கினேன் என்னென்னா ஃபோம் சீட், கிளிட்டர் ஃபோம் சீட். எனக்கு கிளிட்டர் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஷைனாக இருக்குதுன்னா. ஸோ அந்த இது வந்து ஃபோம் சீட் வந்து வாங்கினேன். ஓகே, ஒரு நாலு கலர் நான் வாங்கியிருந்தேன், கோல்டு, பிளாக்கு, ஸ்கை ப்ளூ, ரெட்டு. பார்த்தீங்கன்னா நாலு கலருமே செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த பிளாக் கலர் பாருங்கள், ரொம்பவே ஷைனாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா. ஓகே, இதை வச்சு நிறைய கிராஃப்ட் திங்ஸ் பண்ணலாம், நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன்னா க்ளே வாங்கியிருந்தேன், மோல்டிட் க்ளே. நான் பாலிமர் க்ளே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டேன், பட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் மோல்டிட் க்ளேவே வாங்கிட்டேன். இது வந்து 20 ரூபீஸ் தான், ரெண்டு பேக்கெட் வாங்கினேன். ஓகே, இது ரெண்டு பாட்டாக இருக்கும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோட மோஸ்ட் வீடியோஸில் வந்து இந்த க்ளே தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஃபோம் சீட்டும் வந்து 20 ரூபீஸ் தான் ஒரு பீஸ் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து கலர் பெயிண்ட்ஸ் வாங்கினேன், ரெண்டு கலர் வாங்கியிருந்தேன், பிளாக்கும் ஒயிட் தான். மோஸ்ட்லி வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுறதில் பிளாக் ஒயிட் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ என்கிட்ட டக் டக்குன்னு தீர கலர்ஸ்னாலும் இது தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த தடவை ரெண்டு பிளாக்கும் ஒயிட்டும் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து இந்த ஃபெவிக்ரில் தான் வாங்குவேன், இந்த தடவை கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க, ஃப்ளஷ்ன்னு சொல்லிட்டு, ஃப்ளாஷ்ன்னு நினைக்கிறேன், சாரி. ஓகே, ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன், இந்த பெயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபெவிகால் கம் தான் வாங்கினேன். இது எல்லா கிராஃப்ட்டுக்குமே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த கம் தான். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபெவி பாண்டும் வாங்கினேன், இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து 10 ரூபீஸ் தான், சின்ன பேக் தான் வாங்கினேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த இது வாங்கினேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப நாளாச்சு இல்லையா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வீடியோ போட்டு, அதனால் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் பார்க்கலாம். அடுத்து பெயிண்ட் ப்ரஷஸ் வாங்கினேன், ஒரு 5 பீசஸ் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 5 சேர்த்து 50 ரூபீஸ், ஒரு பீஸ் வந்து 10 ரூபீஸ் கணக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அழகாக நீட்டாக பேக்கிங்கில் இருந்துச்சு, நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்படியே காட்டுறேன். இதில் வந்து ஒவ்வொரு நம்பர் 0, 2, 4, 6 நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஓகே, அந்த சைஸஸில் இருந்துச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருந்தேன்னா கீ செயின் ரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் வந்து கீ செயின் ரிங்கில் தான் நான் போட போகிறேன், அதுக்காக தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். ஒரு 5 பீஸ் வாங்கியிருந்தேன், இது பார்த்திங்கன்னா 1 பீஸ் 2 ரூபா அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. 5 பீஸ் வந்து 10 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அடுத்து க்ளூகன் ஸ்டிக், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி க்ளூகன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் நான் இங்கே நான் இதளவு ஃபோட்டோகிராஃபில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இனிமேல் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். அடுத்து கிளாஸ் லைனர் வாங்கியிருந்தேன், என்கிட்ட பிளாக் கலர் வந்து டக் டக்குன்னு தீந்துரும், நான் கோல்டனுமே வாங்க பார்த்தேன் ஆனால் இல்லைன்ட்டாங்க. ஸோ பிளாக் மட்டும் கிடச்சி வாங்கிட்டு வந்தேன். அடுத்து கலர் பேப்பர்ஸ், நிறையா கிராஃப்ட் பண்ணலாம் இல்லையா. இது வந்து செட்டாக வந்து 80 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ எல்லா கலர் இருக்குன்னு நினச்சி நான் வாங்கினேன், பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக தான் இருந்துச்சு, இருந்தாலுமே நல்லா யூஸ் ஆகும், கொஞ்சம் திக்காகவுமே இருந்துச்சு. ரெட்டு, பிளாக் கலர், க்ரே கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, ஆரஞ்ச், ஒயிட்டு. தனியாக நான் A4 சீட்டும் வாங்கியிருந்தேன். ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு அழகழகாக ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இல்லையா. ஓகே, இதுவுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பேக் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன், இல்லாட்டி வந்து 10 ரூபீஸ் மட்டும்தான் வாங்குவேன். இந்த தடவை தான் 80 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ A4 சீட் வாங்கியிருந்தேன் ஒரு 10 ரூபீஸ்க்கு, அவ்வளோதான். இதுதான் வந்து நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண கிராஃப்ட் திங்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கலாம். சரிங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.